السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. وقال النبي عليه الصلاة والسلام: لا تجعلوا ظهور دوابكم منابر. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான, அர்த்தமுள்ள, உண்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். உலகத்திலுள்ள மற்ற எல்லா மார்க்கங்களை மதங்களை விட வித்தியாசமான உண்மையான ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான். உலகத்திலுள்ள மற்ற எல்லா மதங்களை அநேகமானவர்கள் அடையாளப்படுத்துவது அல்லது அதை விளங்கிக் கொள்வது அந்த மதங்களிலே உள்ள வணக்க வழிபாடுகளை வைத்து. அந்த வணக்க வழிபாடுகள் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாத்திரம் செய்யப்படும். அந்த காலம் கடந்து விட்டது அல்லது அந்த நேரம் முடிந்து விட்டது அல்லது அந்த இடத்திலிருந்து பிரிந்து கலைந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய மதத்திற்கும் மத்தியில் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது, ஒரு ஒற்றுமை இருக்காது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் விளங்க வேண்டும் என்றால் நாம் பார்க்கலாம், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களுடைய வணக்கங்களை செய்வதற்கு மாதத்தில் அல்லது வாரத்தில் குறிப்பிட்ட ஒரு தினம், அந்த தினத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம், அந்த நேரத்தில் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு ரொம்ப பக்தியோடு வந்து வணங்கிவிட்டு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் கருதுவார்கள், நாம் இந்திந்த மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், இந்திந்த மதத்தை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர்கள் கூறி அதற்கு பின்னால் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உலகம் எவ்வாறு போகின்றதோ அதே மாதிரி தன்னை ஆக்கிக் கொள்வார்கள், மாற்றிக்கொள்வார்கள். இதற்கு முற்றிலும் மாறுபட்டது தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு வணக்கத்திற்குரிய பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம். ஒரு சிலர் விளங்கலாம், இஸ்லாம் என்பது நம்முடைய தொழுகையை வைத்து, நம்முடைய நோன்பை வைத்து, நம்முடைய ஜக்காத் ஹஜ்ஜை வைத்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அடையாளப்படுத்தினாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் சில வணக்க வழிபாடுகளுக்குரிய பெயர் அல்ல. அது ஒரு நீண்ட, ஆழமான, அகலமான, விசாலமான ஒரு வாழ்க்கை திட்டம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். கிட்டத்தட்ட 23 வருடம் அந்த மக்களுடன் இரண்டரை கலந்து பின்னி பிணைந்து உலகத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று செயல் ரீதியாக செய்து காட்டினார்கள். நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லாத துறையே இல்லை என்றால் அது பொய்யாக ஆகாது. ஏன்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும்
யாரு யாருக்கு என்னென்ன முன்மாதிரிகள் தேவையோ அவைகள் அனைத்தையும் நபியுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவர் தந்தையாக இருக்கிறார், நபி அவர்கள் தந்தையாகவும் இருந்தார்கள். ஒருவர் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கிறார், நபி அவர்கள் அவ்வாறும் இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாக, அப்பாவாக, மாமனாராக, தலைவராக, ஆசிரியராக, அதாவது யுத்தங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய கொமாண்டராக, வியாபாரியாக, ஆடு மேய்க்கக்கூடியவராக, ஆக எல்லா கட்டங்களிலேயும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. ஹதரத் ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம், நாங்கள் நபிமார்கள் யாரையும் குறை கூறுவதில்லை, ஆனால் ஹதரத் ஐசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது திருமணம் முடிக்க கிடைக்கல, அதனால் ஒரு மனைவிக்கு அவர்களால் கணவனாக ஆக கிடைக்கல, ஒரு பிள்ளைக்கு தந்தையாக அவர்களால் ஆக கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் நெருக்கும் பொழுது உலகத்திற்கு வருவார்கள், வந்து திருமணம் முடிப்பார்கள் என்றும் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் வெறும் 23 வருடம் வாழ்ந்தார்கள். அந்த 23 வருட வாழ்க்கைக்குள்ளால் கயாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு அதிகமான வழிகாட்டுதல்களை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நபி அவர்கள் வந்து செய்த ஆகப்பெரிய புரட்சி என்ன? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வணக்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். ஒரு சிலர் நினைப்பார்கள், வணக்கம் என்றால் மஸ்ஜிதுக்குள்ள குர்ஆன் ஓதுவது, ஜிக்ரு செய்வது, தொழுவது, நல்ல காரியங்களை செய்வது கட்டாயம் வணக்கம்தான். ஆனால் இது மாத்திரமல்ல வணக்கம். நபி அவர்கள் செய்த ஆகப்பெரிய புரட்சி என்ன? தன்னுடைய அனைத்து அசைவுகளை வணக்கமாக ஆக்கி காட்டி தந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மாதிரி நாம் நம்முடைய ஆக்ஷன் ஆக்கிக் கொண்டோம் என்றால் அவைகள் எல்லாமே வணக்கமாக மாறும். நபி அவர்கள் சொன்னார்கள், வஃபி புதுஐ அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதும் சதகா என்று சொன்னார்கள். ஒருவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வது வணக்கமா சதக்காவா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஒருவர் தவறான முறையில், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட முறையில், பாவமான முறையில் அவர் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய பாவம், விபச்சாரம், ஜினா. ஹலாலான முறையில் ஒருவர் தீர்த்து கொண்டால் அது வணக்கம், அது ஒரு இபாதத். நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கின்றீர்களே, அது கூட சதக்கா. தபஸ்ஸுமு கஃபி வஜ்ஹி அகீக லக சதக்கா, நீங்கள் உங்களுடைய ஒரு நண்பரை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பது கூட சதக்கா என்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுடன் இணைந்தார்கள். நம் எல்லோருக்கும் சரித்திரம் தெரியும், அந்த ஆரம்ப கட்டம், ஆரம்ப வேளை எல்லா வகையிலும் பின்தள்ளப்பட்டு இருந்தார்கள். பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் இருந்தார்கள். எழுத்து துறையில் 0 என்றால் மிகையாகாது. நாகரீகத்துடைய வரைவிலக்கணம் கூட தெரியாது. அவர்களை ஆட்சி செய்வதற்கு கூட ஆட்சியாளர்கள் விருப்பம் இல்லை. ஏன்? இவர்களை ஆட்சி செய்வதற்கு இவர்கள்ட்ட எந்த விதமான வளங்களோ நல்ல பண்புகளோ குணங்களோ இல்லை. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வருடங்கள் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து நபி அவர்களும் வாழ்ந்து அவர்களையும் வாழ வைத்து ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை உலகத்திற்கு தந்தார்கள். அல்லாஹு அக்பர், அதற்கு நிகராக இதுவரைக்கும் உலகத்திற்கு ஒரு சமூகம் வரல. ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு பின்தள்ளப்பட்டிருந்தார்கள். மனிதர்கள் இருக்க வேண்டிய குணங்கள், பண்புகள், நடத்தைகள் அநேகமாக அவர்கள் இருக்கல்ல. அவர்கள் வெளிரங்கத்தில் மனிதர்கள், ஆனால் குணத்தில் மிருகங்கள். ஒருதில் சொல்வார்கள், சூரத் மே இன்சான் ஹே லேக்கின் சீரத் நஹி ஹே, சூரத் மே இன்சான் ஹே லேக்கின் சீரத் நஹி ஹே, சீரத் மே ஹயவான் ஹே லேக்கின் தும் நஹி ஹே. தோற்றத்தில் மனிதர்களாக இருந்தார்கள், ஆனால் மனிதர்களிடம் இருக்க வேண்டிய எந்த குணமும் அவர்கள்ட்ட இருக்கல்ல. குணங்களில் பார்த்தோம் என்றால் அவர்கள் மிருகங்களைப் போன்று இருந்தார்கள், ஆனால் மிருகங்கள் என்று சொல்வதற்கு அவர்கள்ட்ட வாழ் கூட இருக்கல்ல.
ஆக அந்த அளவுக்கு மிக மோசமானவர்களாக இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை எப்படி தயாரித்தார்கள் என்றால், இதுவரைக்கும் அவர்களுக்கு நிகராக உலகத்தில் ஒரு சமூகம் இதுவரைக்கும் வரல, வரப்போவதும் இல்லை. எந்த அளவுக்கு உயர்ந்து விளங்குகின்றார்கள் என்றால், அவர்களுடைய சில அபிப்பிராயங்களுக்கு தோதுவாக வஹி குர்ஆனுடைய ஆயத் இறங்குகின்றது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு முன்னால் எவ்வளவு கடுமையாக இருந்தார்கள், இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால எந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்றால், பூமியில அவர்கள் தன்னுடைய சில அபிப்பிராயங்களை சொல்வார்கள், அவருடைய அபிப்பிராயத்திற்கு தோதுவாக வானத்திலிருந்து வஹியுடைய ஆயத்துகள் இறங்குகின்றன. அந்த அளவுக்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களை உயர்த்துகின்றான். இப்போ நபி அவர்கள் வந்து சொன்னதென்ன, உலகத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தாராளம் தொழில் செய்யலாம் என்றால், நம் எல்லோருக்கும் சில தேவைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உணவுடைய தேவை, உடையுடைய தேவை, வீட்டுடைய தேவை, மனைவி மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை, பிரயாணத்துடைய தேவை, தாராளம் இவைகளுக்காக உழைப்போ முயற்சியோ கூலி வேலையோ வியாபாரமோ விவசாயமோ தாராளம் செய்யலாம். ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? நாங்கள் உதாரணத்திற்கு வியாபாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்று முழு உலகத்தில் என்ன பணம் சம்பாதிக்கிறார்கள், நோக்கம் என்ன? அநேகமானவர்களுடைய நோக்கம், நான் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும், அந்த பணத்தின் மூலமாக ஆகப்பெரிய பணக்காரர்களுடைய அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இடம் பெற வேண்டும். ஆக டாப் 10 உலகத்தில் உள்ள ஆக ரிச், ஆக வசதியானவர், அல்லது அந்தந்த நாட்டில் உள்ள ஆகப்பெரிய செல்வந்தர்கள், ஆகப்பெரிய பணக்காரன், ஆகப்பெரிய செல்வந்தன் என்ற அந்த பெயர், அந்த புகழ், அந்த பெருமை கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தில் தான் அநேகமானவர்கள் தொழில் வியாபாரம் செய்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், நீளமான ஹதீஸில், மன் தலப துன்யா ஹலாலன் முராயன் முஃபாஹிரன் முகாசிரன் லக்கி அல்லாஹ யோமல் கயாமதி வஹு அலைஹி கத்பான். ஒரு ஆள் ஹலாலாத்தான் சம்பாதிக்கிறாரு, அவருடைய நீயத்து ஹலால், உண்மையான முறையில் நேர்மையான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார், ஆனால் அதனுடன் இன்னும் சில நீயத்துகளை எண்ணங்களை கலந்து விட்டார். முராயன், அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக, முஃபாஹிரன், பெருமை அடிப்பதற்காக, முகாசிரன், எல்லோரை விட ஆகப்பெரிய செல்வந்தன் என்ற அந்த பெயருக்காக ஒருவர் சம்பாதித்தால், லக்கை அல்லாஹ யோமல் கயாமதி வஹு அலைஹி கத்பான், கயாமனால அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், அவருடன் அல்லாஹ் கோபமுற்ற நிலையில, அல்லாஹ் திருப்தியுற்ற நிலையில அவரை சந்திக்க மாட்டான். இதற்கு மாற்றமாக நபி அவர்கள் சொன்னார்கள், வமன் தலப துன்யா ஹலாலன், ஒருவர் துனியாவை சம்பாதிக்கின்றார், தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார் ஹலாலாக, ஆனால் அவருடைய நீயத் என்ன? வஸ்அயன் அலா அயாலிஹி, தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நல்ல முறையில் செலவழிக்கணும். வத்தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய நேபர், தன்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் அன்பாக பண்பாக இரக்கமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் யாரிடத்திலையும் நான் யாசகம் கேட்கக்கூடாது, நான் பத்தினித்தனமாக இருக்கணும் என்ற சிந்தனையில் ஒருவர் ஹலாலான முறையில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டால், லக்கை அல்லாஹ் யௌமல் கியாமா வஜுஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ர், அவர் கியாமனால் அல்லாஹ்வை சந்திப்பார், இவருடைய முகம் 14 இரவு பூரண சந்திரனை போன்று பிரகாசித்த நிலையில் இவர் அல்லாஹ்வை சந்திப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப மற்றவர்களுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்களின் தொழில், அவர்களும் வியாபாரம், அவர்களும் உத்தியோகம், அவர்களும் ஜப்புகள் ஈடுபடுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த முதலாவது உள்ளத்தில் உள்ள இந்த நீயத், இந்த எண்ணத்தை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும், இந்த எண்ணத்தை நாம் சரியாக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், யாரிடத்திலும் நான் யாசகம் கேட்க மாட்டேன்,
என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தாராளமாக செலவழிப்பேன், என்னுடைய நேபர்ஸ், என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்ற நீயத்தில், என்ற சிந்தனையில் ஒருவர் தொழில் செய்தால் கயாமத் நாளில் அல்லாஹ் திருப்தியுற்ற முறையில், திருப்தியுற்ற நிலையில், அவருடைய முகம் பிரகாசமான நிலையில் அல்லாஹ் அவரை சந்திப்பார். அதனால் நபி அவர்கள் தொழில் செய்ய வேணாம் என்று சொல்லல, வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லல, அல்லது மனைவி மக்கள் திருமணம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் துறவியாக வாழுங்கள், லா சரூரத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது ஒன்று இல்லை. இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துது. சில நேரத்தில் திருமணம் வாஜிப், சில நேரங்களில் திருமணம் சுன்னா, இன்னும் சில நேரங்களில் திருமணம் ஹராம். பொதுவாக வளமையாக திருமணம் சொன்னா என்று சொன்னாலும் ஒருவர் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய மனைவிக்கு உணவு உடை இருக்க இடம் கொடுக்க வசதி இல்லை, அல்லது அவருடைய உடம்பில் சக்தி இல்லை, பலம் இல்லை, நோயுள்ளவராக பலகீனராக இருக்கிறாரு, அந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் முடிப்பது ஹராம். ஒருவருக்கு எல்லா வகையான வசதியும் இருக்குது, அவருக்கு உடல் ரீதியான வசதி, பொருள் ரீதியான வசதி, அது இல்லாமல் திருமணம் முடிக்காவிட்டால் ஜினாவில் போய்விடுவார் என்று இருந்தால் அவருக்கு திருமணம் முடிப்பது வாஜிப். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துடைய சட்டத்தையும் சொன்னார்கள், வியாபாரத்துடைய சட்டத்தையும் சொன்னார்கள், விவசாயத்துடைய சட்டத்தையும் சொன்னார்கள், உங்கள்கிட்ட கூலி வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய ரைட்ஸையும் சொன்னார்கள். மே ஃபெஸ்ட் வந்தால் சொல்லுவார்கள் தொழிலாளர் தினம், உலகத்தில் தொழிலாளர் தினத்தை தொழிலாளிகளை உற்சாகப்படுத்துவாங்க. 1400 வருடங்களுக்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை மதித்தார்கள், அவர்களை பற்றி உண்டான கண்ணியங்களை உள்ளத்திலே வைத்தார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துல் அஜீர் அஜ்ரஹு கப்ல யஜிஃப அரக்கு, உங்கள்கிட்ட யாராவது கூலிக்கு வேலை செய்தால் அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். ஏன், அவர் கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, அதனால் அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரையும் சிரமப்படுத்தாதீங்க, எந்த அளவுக்கு வாய் பேச முடியாத மிருகங்களுக்குரிய ரைட்ஸ்களை கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஷேவலிக்குது ஷேவல், நபி அவர்கள் சொன்னார்கள், ஷேவலை கூட ஏசாதீங்க, திட்டாதீங்க, லா தசுப்பு தீக், ஷேவலை ஏசாதீங்க, ஃபைன்னஹு யூக்கிதுலி ஸலா, அது அதிகாலையில் உங்களை தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகின்றது. மனாபிர், நீங்க ஒரு குதிரையிலேயோ ஒட்டகங்களையோ பிரயாணம் செய்கிறீர்கள், உங்களுடைய நீண்ட நாள் நண்பனை இடையில சந்திக்கின்றீர்கள், இப்பொழுது நீங்களும் அவரும் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் அந்த வாய் பேச முடியாத மிருகங்களுக்கு மேலால் அமர்ந்து கொண்டு நீங்க பேசி அந்த மிருகங்களை சிரமப்படுத்தாதீங்க, அல்லது அந்த மிருகங்களுடைய முதுகுகளை உங்களோட மிம்பர் மேடைகளாக ஆக்கி கொள்ளாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி அந்த மிருகத்திற்கு ஓய்வு கொடுங்க. இன்றைக்கு உலகத்தில் ஹியூமன் ரைட்ஸ் என்றெல்லாம் பேசுவார்கள், ஆனால் ஒரு ஒரு சைட்டில் பேசுகிற, நாங்கள் மனிதர்களை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும், ஒரு பக்கத்தால் இந்த பேச்சு, மறுபக்கத்தால் அவர்களே தான் கொலை செய்வதற்குரிய ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறாங்க, அந்த ஆயுதங்களை விற்பதற்காக வேண்டி யுத்தங்களை அவங்க தான் எல்லாம் பிளான் பண்ணுறது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், எங்கட இந்த காலத்தில் ஒரு 20-25 வருடமாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நடந்து கொண்டே தானே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஈராக் ஈரானுடைய யுத்தம் நடந்துச்சு, எத்தனை வருஷம் நடந்துச்சு, எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் பறி போனது, அது முடிஞ்சதோடு உலகத்தில் அமைதியாக இல்லை. அதற்கு பின்னால் நாங்கள் பார்க்கலாம் ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில், இப்படி நாங்கள் பார்த்து இப்போ எங்கட இந்த கரண்ட் சிச்சுவேஷன் வரைக்கும், ஒரு காலத்தில் வேறு வேறு நாட்டுடன், இப்போ சமீபத்தில் ஒரே நாட்டுக்குள்ள சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்க, அதே மாதிரி நான் பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பல நாடுகளுடைய உள்நாட்டுடைய யுத்தம், அதன் மூலம்
எத்தனை லட்சக்கணக்கான மனிதர்களுடைய உயிர் பறிபோகுது. ஒரு பக்கத்தில் கூறுவார்கள், மனித உயிரை பாதுகாக்கணும். இன்னொரு பக்கத்தில் அவர்களே தான் ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க, அவர்களே தான் ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறாங்க, அவர்களே தான் அந்த ஆயுதங்களை விற்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுடைய உயிர் என்ன? மனிதனுடைய உயிர், மிருகங்களுடைய உயிர்களை கூட மதித்தாங்க, பறவைகளுடைய உயிர்களை கூட மதித்தாங்க. நபியுடைய காலத்தில் ஒரு ஆள் ஒரு பறவையை வைத்து குறிப்பாத்து சுட்டு கொண்டிருக்கிறார், ஷூட் பண்ணுறாரு, சுட்டுறாரு. அதாவது அந்த முந்திரிஞ்சு அந்த கெட்டம்போல் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு பறவையை வைத்து குறி பார்த்து அவர் சுட்டு கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், லா தத்தஹுது ஷைஅன் ஃபீஹ ரூஹு கரதா, எந்த ஒன்றில் ரூஹ் இருக்குதோ உயிர் இருக்குதோ அதை உங்களோட குறியாக ஆக்கி கொள்ளாதீங்க. அந்த பறவைகளை கூட பாதுகாருங்க, அந்த மிருகங்களை கூட பாதுகாருங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு தடவை நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஒரு நபி அவர்களை ஒரு எறும்பு கடித்து விடுகின்றது. ஒரு எறும்பு கடித்ததற்காக அந்த நபி அவர்கள் அந்த எறும்பு பொந்தை நெருப்பில் போட்டு புசக்குகின்றார்கள், எரிக்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் வஹய் அறிவிக்குகின்றான், ஒரு எறும்பு உங்களை கடித்ததற்காக முழு முழு எறும்பு பொந்தையே எரித்துட்டீங்களே. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ இரக்கம் உள்ளவன், எவ்வளோ கருணையோ உள்ளவன். அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், உங்களை கடித்தது ஒரு எறும்பு, ஆனால் முழு எறும்பு பொந்தையே நீங்கள் எரித்துட்டீங்களே என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாக அந்த நபிக்கு தெளிவுபடுத்துகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்களுடன் இரண்டரை கலந்து ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், தொழுகையை தொழுதும் காட்டினார்கள், நோன்பை பிடித்தும் காட்டினார்கள், ஹஜ்ஜை செய்தும் காட்டினார்கள், மதீனாவுடைய மார்க்கெட் சென்று வியாபாரம் செய்தும் காட்டினார்கள். முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மார்க்கெட் செல்கின்றார்கள். அங்கே ஒரு சஹாபி ஒரு மூடையில் கோதுமையை வைத்து விற்று கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் போனவுடன் அந்த கோதுமை மூடையுடைய உள்பாக்கத்தில் தன்னுடைய கையை விட்டு பார்க்கின்றார்கள். கோதுமை மூடையுடைய மேல் பகுதி அது நல்ல காய்ந்து இருந்தது, அதனுடைய அடிப்பகுதி கொஞ்சம் ஈரமாக இருந்தது. நபி அவர்கள் கேட்டார்கள், மேலே காய்ந்ததை வைத்திருக்கிறீர்கள், அடியில் ஈரமானதை வைத்திருக்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீங்க? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு மதீனாவில் கடுமையான மழை, அந்த மழை நீர் எங்களோட வீட்டுடைய குடிசையில் வீழ்ந்து அந்த தண்ணி இந்த கோதுமை மூடையில் விழுந்துருச்சு. முழு கோதுமையை மூடைய காய வைக்கிறாண்டா பல நாட்கள் எடுக்கும், அதற்குரிய கால அவகாசம் எனக்கு இல்லை, அதனால் நான் கொஞ்ச கோதுமையை காய வைத்து காய்ந்ததை மேலேயும் ஈரமானதை அடியிலையும் வைத்து விற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அக்கம் பக்கத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களை நபி அவர்கள் அழைத்து சொன்னார்கள், பாருங்கள் இந்த மக்கள் உங்களை நம்பி வாராங்க, வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள், நீங்கள் அவர்களுடன் நேர்மையாக நடப்பீர்கள், உண்மையாக நடப்பீர்கள், அவர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீர்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்று உங்களை நம்பி வருகின்றார்கள், அதனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கமாக நடந்துடாதீங்க. அந்த கட்டத்தில் தான் சொன்னார்கள், மன்ஹஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவரே அல்ல, யார் கலப்படம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல. ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய அந்த உண்மையான தன்மையுடன் விற்க வேண்டும், அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு காலத்தில் இருந்தது அல்ஹம்துலில்லா, இஸ்லாமிய வியாபாரிகளை பார்த்து பலர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். சைனா போன்ற நாட்டில் இஸ்லாம் பரவியது யாரின் மூலமாக? சில இஸ்லாமிய வியாபாரிகளின் மூலமாக. அங்கே வந்து அந்த உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செய்தார்கள், அதன் மூலம் அந்த நாட்டில் பல மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இன்று நாங்கள் பார்க்கலாம் நம்முடைய சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் உள்ள வியாபாரிகளின் மூலமாக முழு இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர். முஸ்லீம்கள் என்றால் அப்படித்தான், இஸ்லாமியனண்டா அப்படித்தான்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை செய்து காட்டினார்கள், விவசாயத்தை செய்து காட்டினார்கள், குடும்ப வாழ்க்கையை நடந்து காட்டினார்கள், குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். கணவனுக்குரிய ஹக் என்ன, மனைவிக்குரிய ஹக் என்ன? கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். இரண்டு பேர்களுக்கும் நியாயமான சில ஆசைகள் இருக்கும், அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். வெறும் உடல் ரீதியான தேவை மாத்திரமல்ல. சிலர் நினைப்பாங்க திருமணம் வந்தால் உடலுடைய தேவையை நிறைவேற்றது இல்லை. உடலுடைய தேவையை விட கல்பால உள்ளத்தால மனைவி திருப்திகரமாக வைப்பது தான் ஆக முக்கியமான ஒன்று. இப்போ நபி அவர்களே ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் ஆக நல்லவர் தன்னுடைய குடும்பத்தில் மனைவிக்கு நல்லவர். ஒருவர் இருக்கிறாரு, முழு ஊரும் அவரை நல்லவர் என்று சொல்லுகின்றது. ஆனால் மனைவி அவரை நல்லவர் என்று சொல்லாவிட்டால் அவர் நல்லவர் அல்ல. ஹைருக்கும், உங்களில் ஆக சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, தன்னுடைய மனைவிக்கு யாரு நல்லவரோ அவர்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் ஆக சிறந்தவன் நான் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன்மார்கள்ட்ட மனைவியுடைய ஹக்குகளை சொன்னார்கள், பெண்கள்கிட்ட பேசும் பொழுது கணவன்மார்களுடைய ஹக்குகளை சொன்னார்கள். ரெண்டு பேர்களுக்கும் நியாயமான ரைட்ஸுகளும் உரிமைகளும் இருக்குகின்றது. அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்கின்றன, அவர்களின் மீது சில கடமைகளும் இருக்கின்றன. கடமைகள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, வீடு கொடுப்பது, மற்றும் உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை போன்று அவர்களுக்கு சில கடமைகளும் இருக்கின்றன, அல்லது அவர்களுக்கு சில கடமைகள் இருப்பதை போன்று அவர்களுக்குரிய உரிமைகளும் இருக்கின்றன. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரிமைகளையும் மதித்தார்கள், அந்த கடமைகளையும் நிறைவேற்றினார்கள். அதனால் அவர்களுடைய ஃபேமிலி லைஃப் அவ்வளோ சந்தோஷமாக அமைந்தது. சில நேரத்தில் எங்களோட சில சகோதரர்கள் சொல்வார்கள், ஹசரத், நான் திருமணத்திற்கு முன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் திருமணத்திற்கு பின்னால் ஏன் முடித்தேன் என்று யோசிக்கக்கூடிய அளவில் அந்த திருமணவுடைய வாழ்க்கையில் இன்பம் இல்லை, உண்மையான சந்தோஷம் இல்லை, உண்மையான மகிழ்ச்சி இல்லை, நான் ஏன் முடித்தேன் என்று யோசிக்கக்கூடிய அளவில் நான் இருக்குகின்றேன். ஆனால் இதில் நம்முடைய சில தவறுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எங்கள்கிட்ட என்ன தவறு என்ற இன்றைக்கு அநேகமாக நம்முடைய சமூகத்தில் உள்ள தவறுகள் என்ன, அடுத்தவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்தாரா, அதனால தான் பிரச்சனை. அவர் என்ன மதிக்கல, அவர் என்னுடைய பேச்சை கேட்கல, அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு தர வேண்டிய இடத்தை தரல, இதைத்தான் அநேகமாக பேசுவார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நீங்கள் முழுமையாக செய்யுங்க, மற்றவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை அல்லாஹ்ட்ட கேளுங்க. சஹாபாக்களுடைய நிலைமை அவ்வாறு தான், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை முழுமையாக செய்தார்கள். மற்றவர்கள் தனக்கு ஏதாவது செய்யாமல் இருந்தால் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்வார்கள். இன்று சமூகத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்ன, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்தோமா என்று பார்ப்பதில்லை, அவர் செய்ய வேண்டியது எனக்கு செய்யல, என்னை மதிக்கல, என்னுடைய பேச்சை கேட்கல, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, எங்களோட வீட்டுக்கு வரல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படி. எந்த அளவுக்குண்டா, நீங்கள் உங்களை மக்கள் எப்படி நடத்தினாலும் சரி, மக்கள் உங்களுடன் அநீதமாக நடந்தாலும் சரி, நீங்கள் நீதமாக நடவுங்க. உங்களை யாரு துண்டித்து நடக்கிறாரோ நீங்க அவருடன் ஒட்டி நடவுங்க, வெட்டி நடந்தவுடன் ஒட்டி நடவுங்க. ஆக கஷ்டமானது என்ன, எங்களோட ஒரு ஆள் துண்டிக்கிறாரு, எங்களை ஒரு ஆள் வெட்டி வெட்டி நடக்கிறாரு, நாங்க அவருடன் ஒட்டி நடக்கிறதே இது லேசான விடயம் அல்ல. சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கலாம், ஒவ்வொரு வியாழனும் திங்களும் நஃபுல் நோன்புகள் பிடிக்கலாம், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவலாம்,
ஆனால் இது இருக்கதே இது எங்கட நப்சுக்கு எங்கட இதுக்காக அப்பாரமான ஒன்று. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். நபி அவர்களுடன் நூற்றுக்கு நூறு விரோதமாக நடக்குகின்றார்கள் அபு ஜஹல், அதே மாதிரி உத்துபா, அதே மாதிரி ஷைபா, அதே மாதிரி அபு சுஃபியான், பல விரோத தலைவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நூற்றுக்கு நூறு நபி அவர்களுக்கு விரோதமாக நடக்குகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அந்த மக்களுடன் விரோதமாக நடக்கல்ல, அந்த மக்களுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் என்னுடைய கூட்டம் அறியாத்தனமாக தெரியாத்தனமாக இவர்கள் என்னுடன் நடக்குகின்றார்கள், அவர்களுக்கு நேர் வழி காட்டு, அந்த கூட்டத்தை வேறொரு கூட்டமாக பார்க்கல்ல, அவர்கள் காஃபிருடைய கூட்டம் என்று நபி அவர்கள் சொல்லல்ல, அல்லாஹும்ம ஹதி கௌமி என்னுடைய கூட்டம், அவர்கள் அறியாத்தனமாக செய்கிறார்கள். நபியுடைய பல் உடைக்கப்படுகின்றது, நபியுடைய முகத்தில் தீக்கரை ஏற்படுத்தப்படுகின்றது, அந்த நேரத்தில் தனிந்தோ துஆவை செய்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்திற்கு நேரான வழியை காட்டு, அறியாமல் செய்கிறார். நம்ம எல்லோருக்கும் தெரியும் தாயிஃபுடைய அந்த நிகழ்வு எவ்வளோ மோசமாக அடிக்கப்பட்டார்கள், ஏசப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். தாயிஃபிலிருந்து வெளியில் வந்து கொஞ்சம் தாயிஃபினுடைய அந்த பகுதியை தாண்டி வந்து ஒரு உயர்ந்த இடத்துல நபி அவர்கள் என்ன துஆ செய்கிறார்கள், இலைக்கு அஷ்கோ துஆஃப குவத்தி வ கில்லத்தி ஹீலத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சாதுரிய குறைவு என்னுடைய பலஹீனம். நபி அவர்கள் வந்து எப்படி துவா செய்தோம், யா அல்லாஹ் இவர்களை ஏன் நீ என்னிடத்துல சாட்டி விட்டாய், இங்க அனுப்பாமல் என்ன வேற எங்கேயாவது நீ அனுப்பியிருக்க கூடாதா, இவ்வளவு மோசமான மக்கள்கிட்டயா நீ என்ன அனுப்பினாய், அதை கேட்கல அதை சொல்லல. சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னுடைய சாதுரிய குறைவு என்னுடைய பலஹீனம், நீ என்னுடன் கோபப்படாவிட்டால் நான் எதையுமே பொருட்படுத்த மாட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தி எனக்கு தேவை. எந்த அளவுக்குண்டா அந்த நேரத்தில் வந்து மலக்குமார்களுடைய அதிபதிகள் வந்து நீங்கள் உத்தரவிடுங்க, நீங்கள் எங்களை கட்டளையிட்டால் ரெண்டு மலைகளை ஒன்றாக சேர்த்து அவர்களை நாம் அழித்து விடுவோம் என்று கேட்ட நேரத்திலும் நபி அவர்கள் அனுமதி கொடுக்கலையே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் வாழ்ந்து காட்டினார்கள். சமூகத்துடன் எவ்வாறு வாழ வேண்டும், தன்னுடைய இஸ்லாமிய சமூகத்தார்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும், மாற்று சமூகத்தார்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும், நம்முடைய நடையுடை பாவனைகளை எவ்வாறு அமைக்க வேண்டும், நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாம் ஆடை அணிவதாக இருந்தாலும் சரி, முடி வெட்டுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது. அதுதான் ஆக சந்தோஷமாக எங்களுக்கு சொல்லலாம், எங்களோட மார்க்கத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வழிகாட்டுதல். ஒரு புள்ள பிறந்த உடனே பாருங்கள் எவ்வளோ கண்ணியமான முறையில் ஏழாவது தினத்தில் அந்த பிள்ளையுடைய தலைமுடியெல்லாம் அழகான முறையில் இறக்கி அந்த தலைமுடியுடைய பாரம் உதாரணமாக ஒரு 5 கிராம் ஒரு 10 கிராம் இருந்தால், யாருக்கு வசதியோ 5 கிராம் முடி பாரமாக இருந்தால் 5 கிராம் உடைய பொறுமதியில் தங்கத்தில் அவர் சதக்கா கொடுப்பார், வசதி குறைந்தவராக இருந்தால் வெள்ளியில் சதக்கா கொடுப்பார், அதற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு நல்ல அழகான பெயரை வைப்பார். ஏன் அழகான பெயரை வைக்கிறார், ஒரு நாளைக்கு பல தடவை அந்த பெயரை கொண்டு அந்த புள்ள உச்சரிக்கப்படுகின்றார். காலையில் வீட்டில் புள்ள தூங்கினா குறைந்த பட்சம் உம்மாவா அப்பா 10 தடவை எழுப்பாட்டுவாங்க, மகண்ட மகளுடைய பெயரை சொல்லி குறைந்த பட்சம் 8-10 தடவை எழுப்பாட்டுவாங்க. அதற்கு பின்னாடி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவார்கள். அதற்கு பின்னாடி ஸ்கூல் போனால் பல கட்டங்களில் மாஸ்டரோ டீச்சரோ அந்த பிள்ளையுடைய பெயர், அதற்கு பின்னால் திருப்பி வந்தால் கிளாஸ் போனால் மதரசா போனால் மக்தப் போனால் அதே பிள்ளையுடைய பெயர், மீண்டும் மாலையில் வீட்டுக்கு வந்த இரவு படுப்பதற்கு முன்னால் பல தடவை. அப்போ நபியவர்களேன்னு சொன்னார்கள், நல்ல பெயர்களை வைங்க என்ற, ஒரு நாளைக்கு பல தடவை அந்த நல்ல பெயர்கள் உச்சரிக்கப்படும், அதனால் பொருள் உள்ள அர்த்தம் உள்ள பெயர்களை வைங்க. சிலவேளை அறுத்த மோசமான பெயர்களை நீங்க வச்சீங்கண்டா அந்த மோசமான அர்த்தம் அவருடைய வாழ்க்கையில சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், ஹதரத் ஸஈத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் தாபிஈன்கள்ல மிக முக்கியமான ஒரு அறிஞர்,
அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய அப்பா நபியுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன? அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஹசன். ஹசன், ஹசன் என்றால் கவலை. நாங்கள் துவா செய்வோமே, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன், யா அல்லாஹ் கவலையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசன் என்பது அவ்வளோ நல்ல பெயர் இல்லை, பல் அந்த சஹல், SAHL, பல் அந்த சஹல், சஹல் என்றால் சாஃப்டானவர், மிருதுவானவர். அந்த ஹசன் என்றால் கவலையானவர். அதனால் நீங்கள் சஹல் என்று உங்களுக்கு பெயரை வைத்து கொண்டால் நல்லது. அவர் கொஞ்சம் பிடிவாதம், அவர் சொன்னார், என்னுடைய வாப்பா வைத்த பெயரை யாரு சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். என்னுடைய வாப்பா வைத்த பெயரை யாரு வந்து சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன் என்று அவர் அந்த பெயரில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய மகனுடைய மகன் தான் ஹதரத் சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் சொல்லியும் என்னுடைய அப்பா பெயரை மாற்றாததுனால இன்று வரைக்கும் எங்களோட ஃபேமிலியில் ஒரே கவலையான விடயம் நடந்து கொண்டே இருக்குது. ஏன் அப்பா ஹசன் என்ற பெயரை மாற்றல, அடிக்கடி உச்சரிக்கப்படுவதன் மூலமாக குடும்பத்தில் அடிக்கடி கவலையான விடயம் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் எப்படி வைங்க, அர்த்தமுள்ள பெயர்களை வைங்க, நல்ல பெயர்களை வைங்க. சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம், எந்த அளவுக்கு உண்மையோ தெரியா, ஒரு அரபு நாட்டில் ஒரு சகோதரர் அவருடைய பிள்ளைக்கு ஃபேஸ்புக் பேர் வைக்கிறார். ஒரு அரபு நாட்டில் ஒரு ஆள், ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான், பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாங்க ஃபேஸ்புக்குன்னு. சில இடங்களில் பெயர் வைக்கப்பட்டிருக்குது மஸ்னா, MAZNA, மஸ்னா. மஸ்னான்னா விபச்சாரம் செய்யும் இடம், கிளப் என்று பொருள். சில நேரத்தில் பொருள்களை பார்க்குறல்ல, கொஞ்சம் சொல்லுவதற்கு உச்சரிப்புக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. SH வருது உதாரணமாக, ஷானியாண்டு வருது, அல்லது உதாரணமாக ஜானியான்னு சொல்லி வருது, கொஞ்சம் பசுந்து அழகாக இருக்குது. ஜானியாண்டா விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், ஷானியாண்டா யுத்தத்துக்கு பாவிக்கிற பெரிய போர்க்கப்பல். இப்படி நாங்கள் பார்த்தோம்ண்டா சில வேளை வார்த்தையில் கொஞ்சம் அழகாக இருக்கும், அர்த்தங்கள் மோசமாக இருக்கும். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஏழாவது தினத்தில் நல்ல அழகான பெயர்களை வைங்க, அர்த்தமுள்ள பெயர்களை வைங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் அந்த குழந்தைக்கு நீங்கள் அக்கைக்கா கொடுங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு குலாமின் முருத்தகனுன் பி அக்கைக்கத்திகி, நீங்கள் அக்கைக்கா கொடுப்பதின் மூலமாக அந்த குழந்தை உங்களுக்கு கியாம நாளில் சிஃபாரிசு செய்யும், பரிந்துரைக்கும். வசதி இருந்தால் ஆரம்பத்திலேயே கொடுக்கலாம், வசதி இல்லை காலப்போக்கில் பின்னால் கொடுக்கலாம். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, அல்லாஹுவை பற்றி சொல்லுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பற்றி சொல்லுங்க, உங்களோட நபியுடைய மஹப்பத்தை சொல்லி கொடுங்க. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்கள் பார்த்தோமண்டா, பிறப்பு முதல் இறக்குகின்ற வரைக்கும் ஒருவர் மரணித்தாலும் அழகான முறையில் குளிப்பாட்டுங்க, ஒரு வெள்ளை புடவையில் அந்த பிள்ளைய கஃபன் செய்யுங்க, அதற்கு பின்னால் தொழுக வைக்கிறதுன்னா அவருக்காக துஆ செய்கிற ஜனாசாவுடைய தொழுகையில் என்ன முக்கியம், அந்த மையத்திற்காக துஆ செய்வது. அப்போ ஆரம்பத்தில் அந்த குழந்தைக்கு முதல்ல என்ன செய்யணும் அதுக்கும் வழிகாட்டினார்கள், கடைசியில் நீங்கள் கொண்டு போய் கபரில் வைங்க. இவ்வளவு அழகான வழிகாட்டுதல்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னது என்ன, நான் கொண்டு வந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் உங்களுடைய அனைத்தையும் நீங்கள் செய்கிறீங்க, தொழிலை ஹலாலான முறையில் செய்கிறீங்க, வியாபாரத்தை சுத்தமாக செய்கிறீங்க, உங்களோட ஜொப்போ உத்தியோகமோ உங்களுக்கு தரப்பட்ட அந்த டைமாக சரியாக பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, எட்டவருண்டா எட்டவர், பத்தவருண்டா பத்தவர், அதில் நீங்கள் கொஞ்சம் குளறுபடிகள் செய்தீங்கண்டா நீங்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்தவர்களாக ஆகுவீங்க. குரானில் சூரத்துல் முத்தஃபிஃபீனில் ஒரு ஆயத்துண்டு வருது, வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுஃஸிரூன். அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக.
யார் அவங்க? அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ், மக்கள்கிட்ட அலந்தோ நிறுத்தோ எடுத்தால் எஸ்தௌஃபூன், பூர்த்தியாக எடுப்பாங்க. வஇதா காலூஹும், அவர்களுக்கு அளந்து கொடுத்தால், வஸனூஹும், அல்லது நிறுத்து கொடுத்தால், யுஹ்சிரூன், குறை செய்வாங்க. இந்த ஆயத்தை வைத்து சமீப காலத்துடைய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இதே தான் ஒரு ஆள் வேலை ஒர்க் பண்ணுகின்றார், எட்டவர் வேலை செய்யணும். அந்த எட்டவரில் ஃபொரின்ல இங்கே கட்டாரில் எப்படியோ தெரியல, யூரோப்பில் எல்லாம் எப்படி வேளாண்டா ஜொப்பு வாராண்டா, அங்கே எட்டவர்ன்றா மிஷின் மாதிரி எட்டவர். அந்த வரக்கூடிய இடத்திலேயே என்ன செய்யணும், மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடணும். வீட்டில் கூட சொல்லிட்டு வருவாங்க, ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, அல்லது லேண்ட் ஃபோனுக்கு கால் பண்ணி வைங்க. ஏன் அந்த நாட்டுகளில் வேலை டைமில் மொபைல் ஃபோன் பாவி கேளா. சில நேரங்களில் நாங்கள் இங்கே எப்படியோ தெரியல, எங்களோட நாடுகளில் நாங்கள் பார்க்கலாம், ஹசரத்மார் ஓதி கொடுத்து கொண்டு சில வேலை ஃபோன் வந்தால் 15 நிமிஷம் ஃபோனில், எல்லா உலமாக்களும் அல்ல, சில நல்லவர்களும் இருக்கிறாங்க, கிளாஸுக்கு போகும்போது மொபைல் ஃபோனை ரூமில் வச்சுட்டு வருவாங்க. சில வேலை மாஸ்டர்மார் எங்கள்கிட்ட பார்த்தா இன்றைக்கு எந்த அளவுக்குலான்றால், ட்ரஃபிக் போலீஸோட கையிலே மொபைல் ஃபோன், பஸ் டிரைவர்கிட்ட கையிலே மொபைல் ஃபோன். நாங்கள் யோசிக்கணும், இதனால் என்ன பார தூரங்கள் நடக்கும், இது வந்து விட்டது எந்த அளவுக்குன்ற, எல்லாரும் எப்படி அவர்களுடைய வேலையை ஒழுங்காக செய்யலாம். எட்டவர் வேலை செய்யணும், அந்த எட்டவரில் உதாரணமாக ஒரு பீரியடில் ஒரு பாடத்தில் 10 நிமிஷம் எடுத்து ஒரு 5-6 ஃபோன் வந்தால் ஒரு பாடத்துடைய டைம் போகுது. எங்களோட முழுமையான இந்த சம்பளம் எங்களுக்கு ஹலாலாக ஆகுமா? அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களோட தொழிலை நீங்கள் ஹலாலான முறையில் சுத்தமான முறையில் ஆக்கி கொண்டீங்கண்டா, உங்களோட வருமானத்தில் அல்லாஹ் பரக்க செய்வான். பரக்கத்துண்டா என்னண்டா, எங்கட வரவுக்கேத்த எங்கட செலவுகள் பரிபூரணமாக ஆகும். யாரும் கோச்சுக்கொள்ள வானம், ஒரு காலம் இருந்துச்சு எங்கட நாட்டில் நாங்கள் பெரிசா சம்பாதிக்கிறல்ல, சாதாரணமான சின்ன சின்ன சம்பாத்தியம். ஆனால் எங்கட வீட்டில் 7 புள்ள 8 புள்ள 10 புள்ள, எங்கட பெற்றோர்கள் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறல்ல, ஏதோ காலையில் போவாங்க நாட்டுக்கு போவார்கள், எதையாவது கிடைச்சி எடுத்து கொண்டு வருவாங்க, பகல் ஆகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய எல்லா வேலையை முடிச்சுட்டு மாஷா அல்லாஹ் வீட்டுக்கு வருவார்கள். வீட்டில் உள்ள 10 பிள்ளைகளுடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுப்பான். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கலாம், வீட்டில் உள்ள வாப்பாவும் ஜொப்புக்கு போகிற, மகனும் ஜொப்புக்கு போகிற, மகளும் ஜொப்புக்கு போகிற, உம்மாவும் சில வேலை பார்ட் டைம் ஏதேதோ செய்கிற, எல்லா இடத்திலும் இல்லை, ஒரு சில இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் தொழில் செய்கிறார்கள், ஆனால் வரவை விட செலவு கூடிக்கொண்டு போகுது. ஏன்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை ஒன்று இருக்குது, எங்களோட தொழிலில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது, எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்கேயோ ஒரு தவறு உண்டு இருக்குது, எங்களோட சம்பாத்தியத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஹராம் உண்டு இருக்குது. அதனால் ஹராம் வந்ததுனால நம்முடைய வரவை விட செலவு கூடுது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹலாலான முறையில் சுத்தமான முறையில் வியாபாரம் செய்கிறீங்க, உங்களுடைய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதை வைத்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி தருவான். உங்களுடைய எல்லா தேவைகளையும் மறைமுகமான முறையில் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான். அது மாத்திரமல்ல, உள்ளத்தில் ஒரு அமைதி ஒரு நிம்மதி உண்டு இருக்கும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க அமைதி நிம்மதி என்று சொன்னால் பெரிய வீட்டில் அல்லது மாளிகைகளில் அல்லது எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லா சாமான் பொருள்கள் எல்லாம் பரிபூரணமாக இருந்தால் வாழ்க்கையில் அமைதின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சில மேற்கத்திய நாடுகளில், முன்னேற்றமடைந்த நாடுகளில், விசேஷமாக ஜப்பான் போன்ற நாடுகளில் சரியான முன்னேற்றம். ஒவ்வொரு ட்ரெயின், அந்த சிங்கான்சன் புல்லட் ட்ரெயின் இருக்குது, ஒரு மணித்தியாலத்தில் 350 கிலோமீட்டர். அவங்களோட கைகளை கொஞ்சம் கட்டி போட்டிக்கிறாங்க. உலக மகா யுத்தத்துடைய நேரத்தில் அவர்கள் அந்த நாட்டுக்கு எதிரென்று சொல்லி, அந்த வல்லரசு நாட்டுக்கு எதிரென்று சொல்லி ஆயுதங்கள் செய்யலா, அவ்வாறு பல கண்டிஷன் போட்டு நிபந்தனைகள் போட்டு அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது. இல்லாவிட்டால் அவர்கள் இன்னும் எங்கேயோ சென்றிருப்பார்கள். அவ்வளோ முன்னேற்றம் அடைந்த நாட்டில் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 35,000 பேர் சூசைட் பண்ணுகின்றார்கள்.
35,000 40,000 பேர் தற்கொலை செய்கிறார்கள். ஏன்? வாழ்க்கையில் அமைதி இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மன திருப்தி ஒன்று இல்லை, அதனால் சூசைட் பண்ணுகின்றார்கள். இப்போ அந்த சூசைடும் எல்லாம் சேர்ந்து உண்டா சேர்ந்து சூசைட் பண்ணுற எல்லாருமே தற்கொலை செய்கிற சில நேரங்களில் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் போயிருந்த நேரத்தில் சில தாய்மார்கள் புள்ளகளை கொலை செய்கிற. ஏன்? இந்த புள்ள என்னால் வளர்க்கலா எப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க புள்ள சாகரத்தை பார்க்கலாது, அதனால் ரூமுக்குள்ளே புள்ளைய மூடி வச்சுட்டு அந்த தாய் நாட்கணக்கில் வராமல் அந்த புள்ள அப்படி செத்துடுது என்று அவங்க சொல்கிறாங்களாம். இந்த பிள்ளைய வளர்த்து என்னால் ஆக்கையில்லாத என்ன எனக்கு அவ்வளோ செலவு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த உண்மையான தீனை சொல்லி கொடுத்தாங்க, உண்மையான தீனை படித்து கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ மனைவிமார், ஒவ்வொருவருக்கு எத்தனையோ குழந்தைகள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் பெரிய அமைதியை நிம்மதி ஏற்படுத்தினான். அதைத்தான் குரான் அல்லாஹ் கூறுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி எல்லா நல்ல அமல்களையும் செய்கிறார். கொஞ்சம் சொல்லுங்களேன், மேலே கொஞ்சம் அவங்க சத்தம் வைக்கிறது, கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் அழகான முறையில் போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு கொள்ள சொன்னா நல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, யாரு அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி சாலிஹான அமல்களை செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப மனமானதாக ஆக்குவோம், சந்தோஷமானதாக ஆக்குவோம், இன்பகரமானதாக ஆக்குவோம். அது நபியுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருந்தது. அவ்வளோ பீஸ்ஃபுல், அவ்வளோ அமைதி, அவ்வளோ நிம்மதி. எந்த அளவுக்குண்டா மரணத்திற்கு உயிரை கொடுப்பதற்கு ஆசை, வாப்பாவுக்கும் மகனுக்கு மத்தியில் போட்டி, ஹதரத் ஜாபிர் ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் ஹதரத் அப்துல்லா கூறுகின்றார்கள், மகன்ட மகன் இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க. மகன் கூறுகின்றார், இல்லை தந்தையே, இந்த ஷஹாதத்தால் கிடைப்பது சொர்க்கம், சொர்க்கம் அல்லாமல் வேறு ஏதாவது கிடைப்பதா இருந்து உங்களுக்கு விட்டு தரலாம், அதனால் உங்களுக்கு எனக்கு விட்டு தரையலா. வாப்பாவும் மகனும் ரெண்டு பேருமே போட்டி, இப்பொழுது சீட்டு போட்டுறாங்க, சீட்டு போட்டு பார்த்தா வாப்பாவுடைய பெயர் வருது, அவர் விரும்பிய மாதிரி போய் ஷஹீதாகிறாரு. உயிரை கொடுப்பதற்கு அந்த அளவுக்கு ஆசை. ஏன்? அவர்கள் ஆகிராவை நம்பினார்கள். உலகத்திலேயே இந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்காண்டா ஆகிராவுல நபி அவர்கள் சொன்ன மாதிரி அவ்வளவு இன்பமான வாழ்க்கை 100க்கு 100 கிடைக்கும் நம்பினாங்க. அதனால துவா செய்வாங்க. ஹதரத் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரழியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டிய, காலால் நடக்க முடியாத ஊனமுற்றவர், அவர்கள் மீது ஜிஹாதில் கலந்து கொள்ளக்கூடிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது துவா செய்கிறாரு, அல்லாஹும்மல்லா தருத்தனி இலா அஹலி, யா அல்லாஹ் என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாதே. உலகத்தில் யாராவது இப்படி துவா செய்வாங்களா? எங்களுக்கு ஷரியாவில் காட்டித்தரப்பட்டிருக்குது துவா, அல்லாஹும்ம இன்னான அலுக்க ஃபி சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத்தக்வா ஒமின் அல் அமலி மா தர்தா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா ஒத்துவிலனா புஅதா. இதுதான் நபி அவர்கள் காட்டித்தந்த சுன்னத்தான துவா. எங்களோட சஃபரில் பறக்க செய்வாயாக, எங்களுடைய சஃபரை இலகுவாக்கி வச்சிடு, எங்களுடைய தூரத்தை நீ சுருக்கி தந்துடு, எங்களுக்கு நீ பாதுகாப்பாக இரு. அதையும் மீறி இவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படி? யா அல்லாஹ் என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைத்து விடாதே. அந்த அளவுக்கு மறுமையுடைய ஆசை. ஏன் உலகத்தில் கிட்டத்தட்ட செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்கிறார்கள், ஆகிராவுல சீக்கிரமாக அடையணும், அந்த பாக்கியங்களை அனுபவிக்கணும் என்று சொல்லி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். கடைசியில் மிச்சம் விரிவாக பேசுவதற்குரிய நேரமும் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபி அவர்கள் அவர்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்தார்கள். இஸ்லாமிய முறைப்படி நடை, உடை, பாவனை, தொழில், வியாபாரம், ஃபேமிலி லைஃப், குழந்தை வளர்ப்பு அனைத்தையும் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த கௌரவம்,
அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு. உலகத்தில் அதற்கு நிகராக யாரும் இல்லை. எப்படியான கண்ணியம் உண்டா? அவர்களில் ஒரு ஆள் மரணிக்குகின்றார், அல்லாஹுடைய அரிசு குலுங்குகின்றது மரணச் செய்தியை கேட்டு. சஹிஹான ஹதீஸ்ல வருது, இஹ்தஸ்ஸத் லஹு அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய மரணச் செய்தியை கேட்டு அல்லாஹுடைய அரிசு குலுங்கி நின்றதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய ஜனாசா அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஜனாசாவை தவிர வேறு யாரும் இல்லை. நபி அவர்கள் அந்த ஜனாசாவை பார்ப்பதற்காக வேண்டி உள்ளே செல்லும் பொழுது பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் மெது மெதுவாக தன்னுடைய கால்களை எடுத்து வைத்து உள்ளே சென்று விட்டு பார்த்து விட்டு வெளியில் வந்த நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அவருடைய ஜனாசா மட்டும்தான் இருந்துச்சு, வேறு யாரும் அங்கே இல்லை. நீங்கள் பெரிய ரஷ்ஷில் பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் போகிற மாதிரி உள்ளே போய் வந்தீங்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் பூமிக்கு இதுவரைக்கும் வராத 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள், அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அதனால தான் நான் மெதுவாக அடியெடுத்து வைத்துள்ள போனேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவங்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள்! மரணிக்கின்றாங்க, அரிசி குலுங்குது, ஜனாசா அவருடைய ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் சுமக்கிறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவர்களை கொடுத்த கண்ணியம் இன்றும் பாருங்க. நாங்கள் இங்கேயும் இந்த நாடுகளை பார்க்கும்போது சரியான சந்தோஷம். சில அரபி வார்த்தைகள் இருக்கும், ஒவ்வொரு ரோட்டை பார்த்தா ஷாரி அம்மார் இப்னு யாசிர், ஷாரி இப்ராஹிம் உல் ஹலீல், அந்த நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய பெயர்களை பார்க்கும்போது சரியான சந்தோஷம். மஸ்ஜிதை பார்த்தா மஸ்ஜித் அபூபக்கர், இன்றைக்கு நாங்கள் மக்ரிப் தொழுதோம், சஹாபாக்களுடைய பெயர். ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள், ஒரு பெண்ணிடத்தில் ஹாதிமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள். பின்னால் வந்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். உலகத்தில் நபி அவர்களுக்கு பின்னால் ஒரு சஹாபியுடைய பெயர் ஆக கூடுதலாக உச்சரிக்கப்படக்கூடியவர் என்றால் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தான். ஏன்? இவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரழியல்லாஹு அன்ஹு என்றாலே துஆவே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. ஒரு நாளைக்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது எத்தனை லட்சக்கணக்கான தடவை துஆ செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இது என்ன பாக்கியமா? அல்லது ஒரு நாட்டுடைய தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், அவருடைய பெயர் மீடியாக்கள்ல வருது, ஃபேஸ்புக்கில் வருது, நியூஸில் வருது, பேப்பரில் வருது. அவர் இருக்கிற 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் அவருடைய பெயர் எங்கே பார்த்தாலும் அவருடைய பெயர். இப்போ உதாரணமாக முன்னால், இப்போ இல்லை, இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வந்திருக்கிறவர் அல்ல, அவருக்கு முன்னால் இருந்தவருக்கு விட முன்னால் இருந்தவர் ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்சார். அவரும் ஹயாத்தோடு இருக்கிறார், அவருடைய வாப்பாவும் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக பிறந்த புள்ளவங்க யார்கிட்டையாவது, இப்போ சமீபத்தில் இருந்தவர் அல்ல, அவருக்கு முன்னால் இருந்த பிரசிடண்ட்டை பேரை கேட்டால் யாருக்கும் தெரியா? ஹதரத் அபூ ஹுரைரா என்று சொன்னால் முழு உலக முஸ்லீம்களும் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். பிலால் என்றா ரழியல்லாஹு அன்ஹுன்றாங்க. பிலால் யார்? ஹபஷாவிலிருந்து வந்தவர், எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர், ஒரு கருப்பு நிற அடிமை, இஸ்லாத்திற்காக வேண்டி வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து 1400 வருஷம் கழிந்தும் இன்று வரைக்கும் உலகம் அவரை பேசி கொண்டிருக்குது. உலக மக்கள் அவருக்காக துஆ செய்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எதை சொல்லி கொண்டு வரோமுண்டா? எங்களுடைய வாழ்க்கை மனமான வாழ்க்கையாக அமையணுமுண்டா? நாங்கள் நபி அவர்கள் காட்டி தந்த முறைப்படி அந்த மற்ற அது இதை பார்த்து தான் நாங்கள் வாழ ஆரம்பிச்சோம். அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக ஆகாது. ஏன்? ஒரு சிலர் ஒவ்வொரு படத்தை பார்க்கிற, ஒவ்வொரு நாடகத்தை பார்க்கிற, பார்த்து அதில் வர மாதிரி என்ன என்ன மனைவி மதிக்கணும், அதில் வர மாதிரி மனைவியை கணவன் மதிக்கணும். அதுக்கு தான் சொல்றது, படம் நடிக்கிறாங்க. எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியாச்சு. ஏன்? அவங்க நடிச்சாங்க. உலகத்தில் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையில் இன்பம் இல்லை. சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி முடிஞ்சு. எங்கட சிலர்கள் நினைக்கிறாங்க, அதில் வர மாதிரி நான் வாழணும், அது சும்மா நடிப்பு, படம் காட்டுறாங்க. நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க உண்மையான வாழ்க்கை. இஸ்லாமியர்கள் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் வாழும் பொழுதும் உலகம் அவர்களை வாழ்த்தியது.
மரணித்து பல நூறு வருடங்கள் கழிந்தோம். இன்றும் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம். ஆக உலகத்தில் நாங்கள் மனமான இன்பமான உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்தோம்ண்டா இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஆஹிராவுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி அமையும். என்றா நபியுடைய ஹதீஸ், கமா தமூ கமா தைஷூன தமூ தூண, நீங்கள் எப்படி வாழ்வீங்களோ அப்படித்தான் மரணிப்பீங்க. ஒக்கமா தமு தூண துஷரூன, எப்படி மரணிப்பீர்களோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீங்க. நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்லவர்களாக மரணிப்பீங்க, நல்லவர்களாக மரணித்தால் நல்லவர்களாக எழுப்பாட்டப்படுவீங்க. அதனால் உலகத்தில் ஒரு ஆள் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றாரு இன்ஷா அல்லாஹ், அதை விட பண்படங்கு ஆகிராவுடைய வாழ்க்கையை அவர் இன்பமாக அனுபவிப்பார். அப்ப ஆகிராவுடைய வாழ்க்கை இன்பமா அமையோடுமண்டா உலகத்திலேயே நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அவர் ரொம்ப அமைதியான வாழ்க்கை, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அவருடைய வருமானம் குறைவு, வீடு பெரிய அளவுல இல்லை. ஆனா அவர் எப்பவுமே பாருங்க, சில ஏழைகளை பார்த்தா சரியான சந்தோஷம், எப்பவுமே முகத்துல ஒரு சிரிப்பு, முகத்துல ஒரு சந்தோஷம். சில செல்வந்தர்களை பாருங்களேன், அவர்களுடைய முகம் டென்ஷன், என்ன என்ன ஹசரத் என்ன செய்ய டென்ஷன், கோடி கோடிய மில்லியன் கணக்கில் இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, படுத்தா தூக்கம் வருதில்லை, ஒரு சாப்பாட்டு அவரால் சாப்பிட முடியல. எதை முன்னால் வச்சாலும் ஒவ்வொரு காரணம், எனக்கு ப்ரெஷர், எனக்கு சுகர், எனக்கு கொலஸ்ட்ரோல். ஒரு உலகத்திலேயும் நிம்மதி இல்லை, மௌத்துக்கு பின்னாலேயும் நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யாரு என்னை நினைக்காமல், ஒமன் ஆரத அன்றிக்கிறே, யாரு என்னை நினைக்காமல் வாழுகிறாரோ. அப்ப அல்லாஹ்வை நினைக்காமல் வாழ்றது என்ன, அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்றாரு, இஸ்லாமிய முறைப்படி வாழல்ல. அவனுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்வை கொடுப்போம். பெரிய மாளிகையில் இருப்பாரு, ஆனா அந்த மாளிகையில் அவருக்கு ஒரு அமைதி இருக்காது. நல்ல அழகான மனைவி இருப்பாங்க, ஆனால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அந்த உண்மையான மஹப்பத் இருக்காது. நல்ல குழந்தைகள் இருப்பாங்க, அந்த தாய் பாசம், தந்தை பாசம், குழந்தை பாசம் இருக்காது. ஏன், சொத்து கூடினா செலவேல மகனே வாப்பாவை கொலை செய்கிற, சொத்து கூடினா செலவேல மனைவியே கணவனை கொலை செய்கிற அடிக்கடி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இதுதான் அவனுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்வை கொடுப்போம். உலகத்தில் நெருக்கடி, இந்த ஆகிராவுல கியாம நாளையில் அவருடைய கண்ணில் பார்வை இல்லாத குருடனாக நாங்கள் எழுப்பாட்டுவோம். அவன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குந்து பஸீரா, யா அல்லாஹ் என்னை ஏன் குருடனாக எழுப்பாட்டினாய், இரண்டு கண்களும் இருந்தது, பார்வையும் இருந்தது, ஏன் என்னை குருடனாக எழுப்பாட்டினாய். அல்லாஹ் கூறுவான், கால கதாலிக் அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா, உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது என்னுடைய கட்டளைகளும் உத்தரவுகளும் வந்தன. இன்றைக்கு பலர்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, சொல்லப்படும், ஹராமான முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க, மதுபானம் அருந்தாதீங்க, இந்த பாவமான விபச்சாரத்தில் ஈடுபடாதீங்க, இந்த உங்களோட வட்டியோட கலந்த பிஸ்னஸ் செய்யாதீங்க. பல கட்டங்களில் பல முறைகள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். ஆனால் ஃபனசீத்தா, அன்று நீங்கள் அதை மறந்தீங்க, அன்று நீங்கள் அதை புறக்கணித்தீங்க, அன்று நீங்கள் அதை கணக்கெடுக்கல. ஒக்கதாலிக்கல் யோம துன்சா, இந்திய தினம் உங்களை நாங்கள் மறந்துடுவோம் உண்டு. எல்லாம் மறந்து விட்டால் ஆகிறாளை யாரிக்கிறது. உலகத்தில் அண்டா உணவு இல்லாட்டி உணவு தருவாங்க, உடை இல்லாட்டி பல உடையாவது கிடைக்கும், சொந்த வீடு இல்லாட்டி கூடி வீடு, கூலி வீடு இல்லாட்டி ஒரு ஹட் உண்டு, ஒரு டென்ட் உண்டு, எப்படியாவது கழிக்கலாம். ஆகிராவுட யாரும் யாருக்கும் உதவி செய்யலா. யோமலாயம் ஃபவுமாலுன் வலாபனூன், ஒரு ஆளுடைய பணம், ஒரு ஆளுடைய ஆண் குழந்தை ஆகிராவுட எந்த லாபத்தையும் கொடுக்க முடியாது. லாபயுன் வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபா, அங்கே கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டாளித்தன்மை எதுவுமே இல்லை.
யாரும் யாருக்கும் உதவி செய்யல, கணவன் மனைவிக்கு உதவி செய்யல, மனைவி கணவனுக்கு உதவி செய்யல, தந்தை மகனுக்கு உதவி செய்யல. லா யஜிஸி வாலிதுன் அன் வலதி, தந்தை மகனுக்கு உதவி செய்யல, மகன் தந்தைக்கு உதவி செய்யல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஆஹிராவில் எங்களுக்கு எது ஹெல்ப் உண்டா, உதவி உண்டா? நாங்கள் செஞ்ச நல்ல அமல்கள், நாங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள், நாங்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்தோமுண்டா, இன்ஷா அல்லாஹ் அந்த தீன் எங்களை பாதுகாக்கும். அங்கே நாங்கள் வெற்றி பெற்றோமுண்டா, ஈடு செய்ய முடியாத அங்கே வெற்றி பெற்றுட்டோமுண்டா, அதற்கு பின்னால் தோல்வி இல்லை. அங்க ஒருவர் தோல்வி அடைந்துட்டா அது ஈடு செய்ய முடியாத தோல்வி, அந்த தோல்விக்கு பின்னால வெற்றி இல்லை. அப்ப நபிமார்கள் வந்து உலகத்துல செஞ்ச ஆக பெரிய காரியம் என்ன? உலகத்தில் எப்படியும் சமாளிக்கலாம், ஆனால் ஆஹிராவில் நீங்கள் நஷ்டமடைந்திடக்கூடாது. ஆஹிராவில் தோல்வியை தழுவி விடக்கூடாது. ஆஹிராவில் யாரும் பேசும் மேலே நபி அவர்கள் கூட பரிந்துரைக்கிறாண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. குரானில் வருது, நபி அவர்கள் கூட ஷஃபா செய்கிறாண்டா இல்லா மன் அதிர லஹுர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் அனுமதித்தா தான் நபி அவர்கள் கூட பரிந்துரைக்கலாம், சிஃபாரி செய்யலாம். நபி அவர்களுடைய பரிந்துரை, நபி அவர்கள் சிஃபாரி செய்கிறாண்டா, நபி அவர்களே சொல்வார்கள், நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழுங்க, அதிகமான சுஜூதுகளை செய்யுங்க, நான் உங்களுக்கு ஆகிறால் உதவி செய்வேன் என்று ஒரு சஹாபிட்ட சொல்லியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்லி கொண்டு வாண்டா, எங்களோட உலகத்துறைய வாழ்க்கை மற்றவர்களை பார்க்கறல்ல, நாங்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், கொஞ்சம் சின்ன வீட்டோட சின்ன வருமானத்தோட உலகத்தில் நிறைய குழந்தைகளோட எப்படி எப்படி இன்பமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கு எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, ஆனால் ஏன் எனக்கு போதாது, ஏன் என்ன மனசில் அமைதி இல்லை, அல்லது ஒரு ஒன்று ஒரு நோய்க்கு பின்னால் தொடர்ந்து நோய்கள் வந்து கொண்டு இருக்குதுன்றா, எங்கேயோ சின்ன சின்ன ஓட்டைகள் எங்களோட கொடுக்கல் வாங்கல, எங்களோட வியாபாரத்தில், எங்களோட ஜொப்பில், அல்லது எங்களோட உணவில் எங்கேயோ ஒரு தவறு உண்டு, எங்கேயோ ஒரு மூளையில் ஒரு மிஸ்டேக் ஒன்று நடக்குது, அதற்குரிய கூலி இப்படி நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால மேக்ஸிமம் நாங்கள் முயற்சி செய்யறோம், மற்றவர்களை பார்க்கறல்ல. ஷைத்தான் விளையாடுறது எப்படின்டா, என்ன பார்க்க எனக்கு நேரம் இல்லை, அடுத்தவர்களை மற்றவர்களுடைய குறைகளை காட்டி காட்டி அவர்களுடைய குறைகளை நாங்கள் பார்த்து பார்த்து அதிலே சிலர்களுடைய காலம் கழியுது. ஆனால் நான் என்ன பார்க்க எனக்கு நேரம் இல்லை, என்னிடத்தில் எத்தனையோ தவறுகள், என்னிடத்தில் எத்தனையோ மிஸ்டேக்குகள், எனக்கு அது விளங்குறல்ல, மற்றவர்களை காட்டி காட்டி எங்களை ஷைத்தான் தூரமாக்கி கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் மாஷா அல்லாஹ் நீங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு உற்சாகம், உங்களுக்கு கிழமையில் ஒரே ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை, பல வேலைகளுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, ஆசையோடு வந்திருக்கிறீங்க, ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நாங்கள் மற்றவர்களை பார்க்கறல்ல, நான் என்ன பார்க்குற, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும், நான் திருந்தினா என்னுடைய மனைவியுடைய லைஃப்பில், நான் திருந்தினா என்னுடைய புள்ள குட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காணலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அழகான சூழல் இங்கே பார்க்கும்போது ஒரு வகையில் சரியான சந்தோஷம். என்ன முழுக்க முழுக்க இஸ்லாமிய சூழல், ஒரு ஆள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு எந்த வகையான தடைகளும் இல்லை. எங்களோட நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நிலமகள் மோசமாகுது, பலவிதமான தடை, பலவிதமான முட்டுக்கட்டைகள் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள். ஒரு ஆள் இஸ்லாமிய முறைப்படி வாழ்கிறாண்ட எந்த வகையான தடைகளும் இல்லை. எங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொண்டு எடுக்கலாம். இந்த இஸ்லாமிய சூழல் மற்றதை விடுவோம், பாவங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது, அதை நாங்கள் பார்க்குறல்ல, நாங்கள் நான் எப்படி திருந்துற, நான் எப்படி மாறுற என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களை மாற்றி கொண்டோமுண்டா இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்து எங்களோட மனைவி, எங்களோட குழந்தைகள், புள்ள குட்டிகள் மாறுவாங்க. அதற்கு பின்னால் நாங்கள் எங்களோட குழந்தைகள் நல்லவர்களாக வளர்த்தோமுண்டா, நாங்கள் மரணித்தாலும் இன்ஷா அல்லாஹ் அவங்க கையேந்தி உம்மா பாப்பாவுக்காக துஆ செய்வாங்க. அது தான் எங்களுக்குள்ளாக பெரிய சொத்து. சில இடங்களில் செலவேல கவலை, பாப்பா மகனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறாரு, ஆனால் மகனுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கல, தீனை சொல்லி கொடுக்கல, ஷரியாத்தை சொல்லி கொடுக்கல. பாப்பா மரணித்தால் பாப்பாவுக்காக ஜனாசா தொழுகையை தொழுவிக்கிறது மகனே தெரியா,
ஜனாசா தொழுகையில் துவா ஓத தெரியாண்டா எவ்வளோ பெரிய நஷ்டவாளி. அதனால் அல்ஹம்துலில்லா இங்கே நாங்கள் மற்றதெல்லாம் படிக்கிறோமண்டா, இன்னும் கொஞ்சம் மார்க்கத்தை படிக்கிற, ஷரியத்தை படிக்கிற, சுன்னத்தை படிக்கிற, இது அனுமதிக்கப்பட்டவைகள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர, இது அனுமதிக்கப்படலை, இது தடுக்கப்பட்டிருக்குது, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிற இந்த அடிப்படையில் ரமதானும் வந்து கொண்டிருக்குது. நபி அவர்கள் 2 மாதத்திற்கு முன்னால் ரமதானுக்காக துவா செய்வாங்க. அதனால் நாங்கள் இப்போவே ஆயத்தமாக ஒரு வளம மாதிரி ரமதான் வருது, நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு துறக்க போறோம், நோன்பு துறக்க வைக்கிறோம். இதோட இல்லை, நான் லைஃப்ல என்னுடைய அமல்ல கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் வரணும். போன வருஷம் 1 ஜுஸ் ஓதினேன், இந்த வருஷம் 2 ஜுஸ் ஓதுவோம், போன வருஷம் இப்படி இப்படி தொழுதேன், இந்த வருஷம் கூடுதலா தொழுவோம். இஃப்தாருடைய நேரம், துவா கபூலாகிற நேரம். அதனால நான் முடிவு செஞ்சிட்டேன், 30 நாளும் இஃப்தாருக்கு முன்னால 10 நிமிஷத்தை நான் துவாவுக்கு ஒதுக்குவேன். துவா தனியான இபாதத், துவா தனியான ஒரு வணக்கம். இந்த அடிப்படையில் நாங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வேலைகளை முன்ன பின்னாக்கி ரமதானுக்காக தயாராகிற எங்கள்கிட்ட வந்தால் மனைவி வீட்டு வரும், புள்ள குட்டிகள்கிட்ட வரும். அந்த அடிப்படையில் ரமதானையும் சிறந்ததாக நபி அவர்கள் எவ்வாறு சொன்னார்களோ அதைவிட ஹைரானதாக ரமதான் ஆக்குவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ விரும்புகின்ற மாதிரி உலகத்தில் வாழணும் யா அல்லாஹ். அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எல்லா விதமான பிரச்சனைகள், சோதனைகள், சிக்கல்கள் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. நீ விரும்புகின்ற மாதிரி உலகத்தில் வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்துள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களில் யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ யா அல்லாஹ், அவருடைய கபர்களை ஒளிமயமாக சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. யார் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. இங்கே வாழக்கூடிய பலர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள், சோதனைகள், கடன்கள் யா அல்லாஹ், அவைகள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக, அவைகள் அனைத்தையும் அகற்றி வைப்பாயாக, உலக வாழ்க்கையையும் மனமானதாக ஆக்கி வைப்பாயாக, ஆகிராவுடைய வாழ்வை அதேபோல சிறந்ததாக ஆக்கி தந்திருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين جزاكم الله